என்னை அசிங்கப்படுத்தி ஏளனமாக நடத்தி விட்டாய் நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம் இது அமக்கே ক্ষতি করে থাকেন আমি কেন আপনাকে ক্ষমা করব নান কুরি নে নান বলন্দ বন্দ নাটকলে দিনমম জন তন্দে বলেছি গতকাল রাতে আমার বাবা ছোটবেলায় কত আমাকে নির্যাতন করেছেন আবার আপনি সেইবদে এন তায়ার জানতে নেটা কিন্তু আমার মা বাধা দেননি এন ই কুরিতে বাই তোড়ন তিনি ভয় পেতেন আবরগলে নান কুচ্চপড়তাবিল আমি তাকে না

உங்களுக்குள் கசப்புணர்வு இருக்கும் ஒவ்வொரு ஏதோ ஒரு விதத்தில் அவை நீங்கள் கோபமாக இருக்க அந்த கோபமான நிலை உங்களுக்குள் இருக்கும் உங்களுக்கு அது ஒருவேளை பத்து வருடங்களுக்கு முன் உங்களை காயப்படுத்தினவர்களாக இருக்கலாம்

அவர்களை மன்னிப்பது எனக்கு மிக கடினமாக இருந்தது என்னை மன்னிப்பு கேட்டதே இல்லை ஒருவர் தான் செய்த தவறை உணராமல் இருக்கும் ஒரு சூழ்நிலையில் அவர்களை மன்னிப்பது என்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்குறோம்

உண்மையை சொன்னால் நான் சிறிது சிறிதாகவே மன்னித்தேன் என்றார் நான் செய்ய வேண்டிய அளவில் செய்யவில்லை இறுதியாக நான் நான் அவர்களை முழுமையாக மன்னித்தது கோபமாக இருப்பது அவர்களை உபலப்தி கொள்ளலாம் காயப்படுத்தவில்லை அது என்னையே காயப்படுத்துகிறது என்பதை அறிந்த போது ரேகேஜ்

দেন ওয়ে আশীর্বাদিকের ঈশ্বর আমাদের একতার মধ্যে আশীর্বাদ দেন কাসা পনেরভাইয়া লা নয় বলে গিল উল্লে অনেক মকাল কবতরে নেই আজকে জগতের লোক আজকে ক্রুদ্ধ এরাকে তেড়িয়ে দেখ কোট্রেদের কারণ আনেবার মন্দিরে আমরা জানি এই সভাতে আমরা আসি এই পদ নিয়ে গেলে নেই পার্কের মধ্যে আরমই আনার আর আপনার দিকে তখন তাকাচ্ছি আপনাকে দেখতে কত মিষ্টি লাগছে কত নিরপরাধ মনে হচ্ছে

அப்போது வேதம் கூறுகிறது அனைவரும் அவரை கைவிட்டனர் யாவரும் அவரை விட்டுவிட்டனர் எந்த மக்களுக்காக அவர் தன்னையை உச்சி அர்ப்பணித்தாரோ அவர்கள் விலகினர் பயிற்சி சஹாச்ச குறைச்சு

எத்தனை பேர் பெற்றோரால் காயப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள் கொத்தஜோன் மாபவர் கஸ்துக்கு கூப் துக்க பேச்சேன் எத்தனை பேர் அவர்கள் பெற்றோரை வெறுக்கிறார்கள் என்பது மிக வியப்பான காரியமாக உள்ளது கொத்தஜோன் நரோயிச்ச ஜர நிஜர் மாபவக்கை கிரீனா கரேன் நீங்கள் அடுத்தவரை மன்னிப்பதற்கு சிறந்த வழி மற்றவர்களை காயப்படுத்தினால் வேதனை அளிக்கும் என்பதை அறிவதாகும் একটা কথা মনে রাখবেন যে কিভাবে আপনি ক্ষমা করতে পারেন লোককে আঘাত করলে নিজে আঘাত প্রাপ্ত হন

অবলে অপরাধীকে তিরমারনিएंगे সঙ্গে তাকে ক্ষমা করবেন যে বড় উত্তর তোমাকে সেগ্রীরাও অবলে বিড়даго মারিடும் যত তাড়াতাড়ি করবেন তত মঙ্গল আপনার জীবনে হবে ইলাভিটাল মীম খাইয়ে পড়তে পড়বে কারণ আপনি আবার আঘাত মা সরந்து বৈ কান পড়বে আবার সব সময় লুকেরা আপনার প্রতি ভালো ব্যবহার করবে নীড় তাদেরকে খেলতে কুই খারাপভাবে প্রতিউত্তর

ஆயினும் அந்த சம்பவத்தின் இறுதியில் பஞ்சகாலத்தின் போது அவர்களை அவன் அழைத்து போஷித்து பராமரிக்கிறவனாக இருக்கிறான் தொகுக்கின துர்பிக்க சமயம் ஏலேன் கத்ய பரிவேஷன் கொள்ளேன் வேதத்தில் உள்ள யோசேப்பின் சம்பவத்தை நீங்கள் அறிஞ்சிருக்கிற ஜோசப் க தக்கேன் அவனது சகோதரர்கள் அவன் மீது பொறாமை கொண்டனர் ஏனென்றால் அவன் அவன்தான் குடும்பத்தின் செல்ல பிள்ளை ஆர் தார் பாயிரத்தக்கே ஹிங்ச கொத்து கருணன் தன் மாபாவார் அதுர சந்தான் தினி ஷிலேன்

தேவன் அவனுக்கு இறங்கி அனைத்தையும் அவனுக்கு கொடுத்தார் தேவன் உங்கள் போராட்டங்களுக்கு மாறாக இரட்டிப்பாக தர விரும்புகிறார் அதாவது தேவன் உங்கள் பிரச்சனைகளுக்கு மாறாக இரட்டிப்பாய் தர விரும்புகிறார்

நாம் மன்னிக்க வேண்டும் என்பதற்கு ஆதாரம் உண்டு ஆமாதே சக்கர் হয়েছে যে আমরা যেন অবশ্যই ক্ষমা করি இப்போது மன்னிப்பு என்று வரும்போது நம்முடைய உணர்வுகள் பெரிய பிரச்சனையாக உள்ளது ক্ষমার প্রশ্ন যখন আসে চুরিটা একটা বড় সংকট நாம் காயப்படுத்தப்பட்டதாக உணர்வதால் மன்னிப்பது பெரிய காரியமாக காணப்படுகிறது লোকেদেরকে ক্ষমা করা আমাদের জন্য খুব কঠিন কাজ அது கடினம் என்று நாம் உணர்கின்றோம் কেননা আমরা মনে বড় দুঃখ পেয়ে থাকি நம்மால் அப்படி செய்வது கடினம் கடினம் என்று என்று நாம் உணர்கிறோம் செய்வது நேரத்தில் வேண்டும் மேலும் அப்படி செய்திடும் பொழுது நீங்கள் பெரிதான ஊடுருவலையும் மாபெரும் ஜெயத்தையும் பெறுவீர்கள்

நான் மற்றவர்களுக்கு மன்னிப்பை அளிப்பவராக அவரிடமிருந்து பெறுவது அவசியம் எப்போது உங்களை காயப்படுத்துவார்கள் என்றும் உங்கள் உணர்வுகளை வேதனைப்படுத்துவார் என்றும் தெரியாது உங்களை யார் எந்த சூழ்நிலையில் சிக்க செய்வார் என்று ஒருபோதும் தெரியாது আপনি জানেন কোন ছেড়ে চলে যাবে நீங்கள் ஒருவருக்கு உதவியாக உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படும் அவர்கள் உதவியாக மிக வேதனையாக அப்படி আপনার நான் இதை எதிர்மறையாக பேசுகிறேன் என்பதாக எப்படிப்பட்டவன் என்றும் வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பதையும் மன்னிப்பளிக்கும்படியான ஒரு சோதனையின் வேலை உங்களுக்கு உண்டாகலாம்

உங்களுக்கு விரோதமாக செயல்பட்டவர்களை நீங்கள் மன்னித்திடுங்கள் மேலும் நினைவில் கொள்ளவும் அடுத்தவரை நீங்கள் மன்னிக்கும் போது நீங்கள் அடுத்தவர்களுக்கு உதவுவதை காட்டிலும் உங்களுக்கு நீங்கள் உதவுகிறீர்கள் நான் நினைக்கிறேன் இது மிக 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 அவசியமான போதனை பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு ஜேமுன் இண்டியா டாட் ஆர்ஜி எல் உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது